my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறோம். தம்புவும் நானும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேம். எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்ன கேம் அப்படினு பாத்தீங்கன்னா, सेलिब्रिटीயோட சைல்ட்ஹூட் போட்டோஸ் எல்லாம் நாம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன போட்டோஸ்ங்கறது உங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரு ஒரு போட்டோவா காட்ட போறோம். நாங்க கெஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அத கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல அத தாராளமா போடலாம். சோ வாங்க இப்ப நம்ம கேம் குள்ள போகலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஃபன்னியா இந்த கேம் இருக்க போகுது. யார் ஜெயிக்கறான்னு பாப்போம். ஓகே, இந்த கேமோட ரூல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு அஞ்சு போட்டோ எடுத்துருக்கேன், அம்மா அஞ்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து டைமிங் தான் கிடையாது, நம்ம எவ்வளவு நேரம் வேணா யோசிச்சுக்கலாம். பூ வேணும்னா அஞ்சுல ஏதாச்சும் ரெண்டு போட்டோ போட்டா க்ளூ தருவோம், அதுக்கு மேல க்ளூ தர மாட்டோம். மொபைல் வச்சிருப்போம், அதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் என்னென்ன பிக்சர்ங்கிறத காட்டுப்போம். உங்களுக்கும் நான் டிஸ்பிளே பண்றேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் ராக் பேப்பர் சிசர் போட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் காட்டுறதுங்கிறது ராக் பேப்பர் சிசர் போட்டு டிசைட் பண்ண போறோம். ராக் பேப்பர் சிசர். ஓகே, சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் போட்டோவை காட்டப் போறேன். ரோல் எல்லாம் பண்ண கூடாது. நான் போட்டோவை காட்டணும்னா அந்த போட்டோ மட்டும் அப்படியே நான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப தம்போட ஃபர்ஸ்ட் போட்டோ இதுதான். ஃபர்ஸ்ட் போட்டோ கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். ஜூம்ல பண்ணி பார்த்துட்டு இருக்கா. எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச படத்துல தான் வந்த மாதிரியே இருக்கு. படம் கண்டிப்பா இந்த படம் தான். யாரோ படத்துல வரணும்னா. ஓகே, பழைய ஓகே டைம் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு தான் ஒரு பேரை கெஸ் பண்ணி சொல்லிட்டா ஓயாம அந்த பேரை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிற வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. சோ நம்ம வந்து ஒரு 3 சான்சஸ் கொடுப்போம். அதுக்காக எந்த ஹீரோ அப்படிங்கறத வந்து ஒரு 3 சான்ஸ் கூட கெஸ் பண்ணி சொல்லணும். எங்க அண்ணன் பையன் குட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சிம்பு வருது. சிம்பு கிடையாது. சிம்புன்னு சொல்லிதான் சோ தப்பு. நோ, ஒரு ஒரு சான்ஸ் போயிடுச்சு. க்ளோ. ஃபர்ஸ்ட் டே க்ளோ. யாருன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 1 2 3 அந்த மாதிரி சில படங்கள் தான். ஒரு 3 4 படம் தான் நடிச்சிருக்காரு இந்த ஹீரோ. உனக்கு வந்து இல்ல இல்ல நடிச்சிட்டாரு. ஒரு 2 3 படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு. இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்த ஒரு ஹீரோ. உனக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஈஸியா கெஸ் பண்ணிருவான் நான் நினைச்சேன். மித்தது கூட கெஸ் பண்ண மாட்டான். இந்த ஹீரோ உனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால கெஸ் பண்ணிருவான் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இதுக்கே ரொம்ப திணறிட்டான். அஸ்வினா இல்ல, அஸ்வின் இல்ல. செகண்ட் சான்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. நான் உனக்கு இதுக்கவே டஃப்பான போட்டோ ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இந்த போது போது அவ்வளவுதான். பார்த்தாச்சு. சொல்லு, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. யாரு தெரியுமா? ஓகே, இப்ப ஜீவாவும் கிடையாது. ஓகே, இப்ப நம்ம இதை யாருன்னு சொல்லிடலாம். சோ ஹரிஷ் கல்யாண். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தான். நெக்ஸ்ட் இப்ப நீ வந்து காட்டலாம். இது ஒரு பேக்ரவுண்ட் அந்த காலத்து போட்டோவா இருக்கு. ஓ மை காட், ரொம்ப டஃபா இருக்கு. ஃபேஸும் ஒரு மாதிரி கிளியரா இல்ல. பட் இவ்வளவு பழைய போட்டோவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பழைய காலத்து ஹீரோவா தான் இருக்கணும். ஏதாவது சீரியல் ஆக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து சின்ன திரை பெரிய திரை ரெண்டு நடிகர்களும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணியிருந்தோம். சோ இது அனைவரும் ஏதாவது சீரியல்ல வர ஹீரோவா இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். இவர் வந்து இப்போ ஒரு ஃபேமஸான படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒன்று நீ சொன்ன அந்த காலத்து ஹீரோ தான் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் இதுவா இருக்க ஹீரோ தான். ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். 2 இயர்ஸ் முன்னாடி சரி பீக்ல இருந்தாரு. விவேக் ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. நான் இப்ப இருக்கிற எங்க ஆடவர் சொல்றேன். அஸ்வின் 2 இயர்ஸ் முன்ன அஸ்வின். இப்ப நாங்க போன சாலம் கூப்பிட்டு போக முடியாது. 2 சான்ஸ் ஓவர். தெரியல, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஒரு சான்ஸ். அதர்வா? ஆமா, கிடையாது. இப்ப நான் காட்டேன். நான் சரி ஷாக் ஆக நானே ரொம்ப சர்ச் பண்ணி தான் இருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி பிக் பாஸ்ல செல் ஸ்பீக்கர் பட் நான் கண்டுபிடிக்கவே முடியல. கவின் கொஞ்சம் கூட கவினோட ஃபேஸ் கட் வந்து இதுல வர மாதிரியே இல்ல. ஓகே, சோ இப்போ வந்து ஈக்குவல் ஈச் ஒன் பாயிண்ட்ல இருக்கும். இப்ப நான் தான் வந்து நெக்ஸ்ட் போட்டோ காட்டணும். ஈஸியா
ஈஸியா ஒரு போட்டோ காட்ட போறேன். எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்ல ஈஸி மீன்ஸ் ஃபேஸ் கட் அந்த மாதிரி இல்ல. இந்த போட்டோ வந்து நிறைய சோஷியல் மீடியால எல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஐயோ இது தெரியல, நான் கூட கண்டுபிடிச்சிருவோம்னு பயந்துட்டேன். நான் அந்த போட்டோ பார்த்ததே இல்ல. ஹீரோ வா, இந்த ஹீரோவா இருக்க சான்ஸ், சீரியல் ஹீரோவா அது? நான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது க்ளூனு சொல்ல முடியாது, அவன் கேட்டதா சொல்ல, இவர் ஹீரோ எல்லாம் கிடையாது, சினிமா ரிலேட்டடானவர் ஹீரோ எல்லாம் கிடையாது. மேபி காமெடியன், வில்லன், அப்புறம் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், வேற என்ன இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அந்த காலத்து ஆளெல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்து ஆளெல்லாம் எடுத்தா எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எடுக்கணும்ட்டு. ஸோ அதனால நான் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்கள தான் எடுத்திருக்கேன். காளிதாஸ் ஜெயராம் சன் காளிதாஸ் கரெக்ட். சின்ன பிள்ளையிலே நடிச்சிருக்கிறதுனால எனக்கு காளிதாஸ் ஃபேஸ் வந்து நல்லாவே தெரியும். சோ இதுவும் நான் தான் ஜெயிச்சேன். சோ நான் 2 நீ 1. இப்ப தேர்ட் போட்டோ நான் காட்டுறேன். கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈஸியான போட்டோ நான் காட்ட போறேன். இந்த போட்டோவை பார்த்தாலே அப்படியே அந்த ஃபேஸ் வந்து என்ன இவர் வந்து ஒரு அந்த காலத்து ஹீரோ, ரொம்ப யங் ஹீரோஸ் கிடையாது. எவ்வளவு வயசு இருக்கு அவருக்கு இப்ப? ஆமா நான் டேட் ஆஃப் பர்த் தான் சொல்றேன். அதனால அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த ஒரு ஹீரோ இப்ப நடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவா இல்ல, பட் ஆனா அந்த கேரக்டர் ரோல்ஸ், அப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான ரோல்ஸ் எல்லாம் அந்த காலத்துல ஃபேமஸான ஹீரோ, உனக்கு நல்லா தெரியும். அவரை ஃபேஸ் கட் பார்த்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வருது இவர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கறவரா? சாந்தனு? ஆ ஓடுறா. தெரியல, எனக்கு ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறதுனால எனக்கு சரியா கெஸ் பண்ண முடியலையே. ஆரியா? ஆஹா டூதரா. அப்பாஸ்? ஆஹா ரம். விஷ்ணு விஷால்? கெஸ் பண்ணவே முடியல, சுத்தமா நான் கெஸ் பண்ண முடியல. பட் ஆனா முகஜாலெல்லாம் அப்படி வச்சு பார்த்தா ஓரளவுக்கு ஒன்னாதான் இருக்கு. பட் சாரி, ஓகே, இப்ப பாயிண்ட் வந்து திருப்பி ஈக்குவல் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு போட்டோ கட்ட போறேன். எனக்கு கஷ்டமா காட்டினால நானும் இப்ப கஷ்டமா தான் காட்ட போறேன். நான் பாவோன்னு சொல்லி எவ்வளவு ஈஸியா நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அது வந்து நான் கொஞ்சம் ஈஸியானது கொடுத்தேன். இப்ப டஃபானது கொடுக்க போறேன், கண்டுபிடிக்கலாம். இவங்க வந்து இப்ப அவ்வளவு ஃபேமஸா சொல்ல முடியாது, ஆனா அவங்க பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயினா வந்து ஒரு
9 to 10 மூவிஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாத்துலயும் மோஸ்ட்லி எல்லாத்துலயும் வருவாங்க, வெப் சீரிஸ் வருவாங்க, ஷார்ட் ஃபிலிம்ல வருவாங்க, மூவிஸ்ல வந்திருக்காங்க, சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவாங்க, ஹீரோயின் ரோல் பண்ணுவாங்க. குஷ்பு ஒரு தடவை, ஸ்ரேயா டூ தடவை, அவ்வளோதான். இல்லையே ஓகே தெரியல. வாணி போஜன் ரெண்டு சான்ஸ் போச்சு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியவே ஷேர் பண்ணிருந்தாங்க, அத வச்சு நானே எடுத்தேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தாங்களா? ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க. அப்ப இப்ப யாரும் ரீசெண்டா பர்த்டே கொண்டாடுறவங்களா தான் இருக்கணும். சிவானி ரெண்டு சான்ஸ் ஓவர். ஸ்ரேயா எத்தனை? ஸ்ரேயா ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா. ஹன்சிகா யாரு? ஐஸ்வர்யா ராஜேஷ். பக்கத்துல மணிகண்டன் என்னால கண்டுபிடிக்கவே முடியல, கெஸ் பண்ணவே முடியல ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆனா ஃபேஸ் கட் ஒரு அளவுக்கு இருக்கு பாக்குறதுக்கு, பட் கெஸ் பண்ண முடியல. கையில வந்து ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்கேன், தம்பு வந்து ஃபைல வந்து ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான். ஒண்ணு வந்து சத்யராஜ், இன்னொன்னு வந்து சத்யராஜோட காவ்யாவோட. காவ்யாவை நான் நினைச்சே பாக்கல, அவனுக்கு ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். பட் அவனோட சைல்ட்ஹுட் ஸ்நாக்ஸ் தேடுறப்ப வந்து காவ்யாவை பாத்துருப்பான் போல, சோ அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். சோ இந்த கேமோட விட தம்புதான் ஜெயிஷ்டா. கங்கிராட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கேம்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். குறைகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், திருத்திக் கொள்கின்றேன். நிறைகள் இருந்தால் லைக் செய்யுங்கள், வளர்த்துக் கொள்கின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மகிழ்ச்சி கொள்வேன். அன்புடன் சிவசங்கரி. ஸ்ரீதனுஷ். நன்றி.